உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்க நேற்று பஞ்சாப் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்ட நிலையில் அந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கவலை தெரிவித்துள்ளார். இதனால் மதியம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று பஞ்சாபில் நடந்தவற்றை குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் மோடி விவரித்தார். இதுபற்றி தெரிவித்துள்ள பிரதமர் குடியரசுத் தலைவரின் அக்கறைக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பிரதமருக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் சம்பந்தமாக விசாரணை நடத்த பஞ்சாப் அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. இது 3 நாட்களுக்குள் அறிக்கை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பாஜகவினர் மட்டுமின்றி பிற கட்சிகளை சார்ந்தவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நேற்றே இது சம்பந்தமாக பஞ்சாப் காங்கிரஸ் அரசுக்கு பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரீந்தர் சிங் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில், இன்று இச்சம்பவத்திற்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடா வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவர்களின் பாதுகாப்பில் எந்த நிலையிலும் கவனக்குறைவு வந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ள பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி, இதுபற்றி உயர்மட்ட விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல இதற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மேகாலயா முதல்வர் கான்ராட் சங்மா, நாகாலாந்து முதல்வர் நெஃப்யூ ரியோ என பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து உள்ளனர். கொரோனா மேலாண்மைக்காக மாவட்ட அளவிலும் மாவட்டத்திற்கு உள்ளும் கட்டுப்பாட்டு அறைகளை அமைக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலர் ஆர்த்தி அஹூஜா அறிவுறுத்தியுள்ளார். இது சம்பந்தமாக மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், அந்த கட்டுப்பாட்டு அறைகளின் மூலம் மருத்துவமனைகளுக்கான போதுமான மருத்துவர்கள், பணியாளர்கள், உள்கட்டமைப்புகள், படுக்கை இருப்புகள் போன்றவற்றை கண்காணிப்பது, வீட்டு தனிமைப்படுத்துதலில் இருப்போரை தொடர்பு கொண்டு பேசுவது உள்ளிட்ட பணிகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில், அங்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 52,80,882 பேர் புதியதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 15,02,845 அதிகரித்துள்ளது. இந்த பட்டியலை வெளியிட்டு பேசிய உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி அஜய் சுக்லா, புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர்களில் 14,66,470 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்று தெரிவித்தார். தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ராஜஸ்தான் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அசோக் கெலட் அறிவித்துள்ளார். தனக்கு குறைவான அளவிலேயே அறிகுறிகள் இருப்பதாகவும், தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். சில மணி நேரங்களுக்கு முன்பே அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்த நிலையில் இவ்வாறு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் நடந்த மீறல்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தவும், அதற்காக பஞ்சாப் தலைமை செயலர் மற்றும் டிஜிபியை சஸ்பெண்ட் செய்யவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனீந்தர் சிங் எனும் வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இதற்கான நகலை பஞ்சாப் அரசுக்கு அளிக்குமாறு பரிந்துரைத்து, இந்த விவகாரம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தனர். இதற்கிடையே இன்று மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்பட பாஜகவை சேர்ந்த முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் என பலரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோயில்களுக்கு சென்று பிரதமர் மோடியின் உடல்நலம் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். தெலங்கானாவில் ஆசிரியர்கள் உள்பட பணியாளர்களை பணியிட மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது முகாம் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாநில பாஜக தலைவர் பந்தி சஞ்சயை கொரோனா விதிமுறைகளை மீறியதாக கூறி அலுவலகத்திற்கு உள்ளேயே வைத்து தெலங்கானா காவல்துறை குண்டுகட்டாக கைது செய்த நிலையில் அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கும். அதை எதிர்த்து தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அதில் அவருக்கு பெயில் அளித்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பஞ்சாபில் பிரதமர் மோடியின் வாகனம் மறித்து நிறுத்தப்பட்டது பற்றி விசாரணை நடத்தப்படும் என பஞ்சாப் அரசு அறிவித்துள்ள நிலையில்,
அதை பாரதிய கிசான் யூனியனை சேர்ந்த விவசாயிகளே செய்ததாகவும், அவர்கள் பாராட்டுதலுக்கு உரியவர்கள் என்றும் பாரதிய கிசான் யூனியன் கிரந்திகாரி பிரிவைச் சேர்ந்த சுர்ஜித் சிங் போல் தெரிவித்துள்ளார். நாங்கள்தான் செய்தோம், அதற்காக பெருமைப்படுகிறோம் என்ற துணியில் இவர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர், பஞ்சாபில் பிரதமரின் பாதுகாப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தகவல்களை திரட்டி வருவதாகவும், அதற்கு ஏற்ப மிகப்பெரிய மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த விவகாரத்திற்காக பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் பரவலாக கூறி வருகையில், மத்திய அமைச்சரின் இந்த கருத்து பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 90,928 பேர் புதியதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது நேற்றைய பாதிப்பை விட 32,831 அதிகம். கடந்த ஆண்டு ஜூலை 1 பிறகு தற்பொழுதே 90,000 என்ற எண்ணிக்கையை பாதிப்பு எட்டியுள்ளது. 325 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 285,401 உள்ளது. பாசிட்டிவிட்டி ரேட்டும் 6.43% உள்ளது.